வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்தந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து செயல்படாத இருக்காங்களோ அங்கெல்லாம் புது ஆட்களை போடுவதற்கான வேலை இருக்குது. இதில் நிறைய அதிருப்திகள் இருக்குதுன்னு தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கும் அதிருப்தி இருக்குது. இதற்கு நடுவில் ஓபிஎஸ் தரப்புக்கு சில செய்திகள் வந்திருக்கிறதாகவும் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 68 மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு டஃபாக இன்றைக்கி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 தொகுதிகளை குறிவைத்து ஓபிஎஸ் வந்து ஒரு காயை நவுத்திட்டு இருக்காரு. அங்கே கொஞ்சம் சில வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புரட்சி பயணம் வந்து ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய கூட்டம் காட்டுங்கிறனால் அதுக்கான வேலை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தியை ஓபிஎஸ் தரப்பு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது சம்பந்தமான தகவல்கள் அவர்களுக்கு வந்துட்டுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் இது வந்து ஒரு கும்பல் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி வைத்தியலிங்கத்திலிருந்து எல்லாத்துடனும் இங்கேருந்தே ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மிக மிக குறிப்பிட்ட தேனி, தஞ்சை, பெரம்பலூர் உள்ளிட்ட 3 ராஜேந்திர பாலாஜூர் இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டத்தில் ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. இன்னும் சரியாக அந்த மாவட்ட செயலாளரை போடாமல் இருக்காங்க. அதனால் சில விஷயங்கள் அங்கேருந்து இந்த தரப்புக்கு வந்திருக்கிறது, ஓபிஎஸ் தரப்புக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போகிறத பற்றி ஏற்கனவே பேசியிருந்தாங்க. அது விரைவில் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த புரட்சி பயணத்தை இவர் என்னைக்கு தொடங்குகிறாரோ அன்னையிலிருந்து நிறையா விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பு அதிரடியாக சில விஷயங்களை பண்ணுங்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கியமான விஷயம் விரைவில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து டெல்லி போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை பார்த்து தேர்தல் ஆணையத்திட்ட மனு ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கக்கூடிய அந்த சிம்பளை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பிஜேபியோட தயவு தேவை. இப்பவும் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி தான் நம்புதுன்னு ஓபிஎஸ் தரப்புக்கு தெரியும். இவருக்கு என்னதான் அவங்க வந்து பார்க்கலாம்னு சொன்னாலும் எப்படியும் அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருவோம்னு தெரியும். ஆனாலும் தேர்தல் ஆணையத்தில் போய் இவங்க கொடுக்க போகிறது சம்பிரதமாக இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கவங்களே தான் சொல்கிறாங்க. இதனால் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இருக்காது. இருந்தாலும் சட்டப்படி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் குறிப்பாக 2 விஷயம் அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்று, இப்போ தனியாக நிற்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருப்போம். ஒருவேளை இந்த பிஜேபி வந்து இப்போ பிஜேபி இன்னும் இவர்களோட பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு கூப்பிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டிருந்து வாங்கி நமக்கு இந்த தொகுதி கொடுத்து அது வேணாங்கிற முடிவில் இருக்காங்களாம். இன்னும் அங்கே அரசியல் புரட்சியில் வெவ்வேறு விஷயங்கள்லாம் போகுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூடையே சேர்ந்து நின்னாலும் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு எந்தளவு ஒத்துழைப்பு தருவான் தெரியும். அந்த மாதிரி குரல்கள் இருக்கிறதுனால அங்கே ஒரு தடுமாற்றம் தான் தெரியுது. எப்படி இருந்தாலும் ரெட்டலையில் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை அங்கே அதிருப்தியாளர்களை சில விஷயங்களை பயன்படுத்தி அவர்களை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓபிஎஸ் தரப்புடைய பெரிய இதாகவே இருக்குது. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, நேற்று வேலூரில் நடைபெற்ற ஏசி சண்முகத்துடைய கூட்டம், அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பொறுப்பாளரை போட்டு வேலை செஞ்சிட்ருக்கார். இன்றைக்கி அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி போடும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் சில முன்புலாம் பண்ண நம்மளை கேட்காம அங்கே அவங்கே எம்பி தொகுதி அவருக்கே கொடுத்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். வேலூரில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து ஏசி சண்முகம் கேப்சர் பண்ணிட்டாருனே சொல்லலாம். அது உள்ளடி வேலைகள் நிறையா பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதையும் மீறி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்சி வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து என்னதான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறது. வரக்கூடிய இந்த தேவர் பூஜை இதை வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எடப்பாடி பழனிசாமி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் இந்த தடவை வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குது. எப்படியும் போயிடணுங்கிற முடிவில் தான் இருக்காங்க இப்போ இன்றைக்கி வரைக்கும். அது சம்மந்தமாகவும் இந்த இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சவொன்னு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த ஆலோசனை நடந்தவுடனே ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு தகவல் போயிருக்குது இந்த மாதிரி. அதனால் அதை எதிர்கொள்வதற்கு ஓபிஎஸ் தரப்பும் நம்ம பண்டூட் ராமச்சந்திரனுடன் பேச போகிறாரு. அன்றைக்கு நாளைக்கு நாள் அன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு ஆலோசனை கூட்டம். ஓபிஎஸ் ரொம்ப திடமாக இந்த அளவுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாத்தையும் ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் தைரியமாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவிக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த குரு பூஜையை வைத்து ஓபிஎஸ்
குறிப்பாக டிடிவி கூட நமக்கு தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காய நிறுத்திருக்கார், மிக பிரம்மாண்டமாக நடத்தணும். அந்த வேலை வந்து இந்த தடவை திண்டுக்கல் சீனிவாசனோ இல்லை மற்றவங்களோ வரும்போது எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறதே இருக்குமா அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலாக போகுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய கோபமாக இருக்காங்க மாதிரி தெரியுது. இந்த தடவை ஆனால் ஓபிஎஸும் இந்த தடவை இறங்கி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸுடைய இந்த குறிப்பாக இந்த 68 மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபண்டை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாம் இறங்கி பண்ணுங்கன்னு சொன்னது ஒன்று, இன்னொன்று புரட்சி பயணத்தை விரைவில் ஆரம்பிப்போம்னு சொன்னது ரெண்டு, இன்னும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடைய அதிருப்தி அங்கே நிறையா இருக்குது, அதை வைத்து சில காய்களை நவுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் நம்பிக்கை இழக்காமல் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டிடிவி தினகரன்ட்டு ரொம்ப தெளிவாக பணம் இல்லை, ரொம்ப நல்லா தெரியுது. ஓபிஎஸ் தரப்பு பணம் செலவு பண்ணாது, இதுதான் வெளியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தல் என்னன்னா எப்படின்னு, அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி எப்படி வலு பணத்தை இறைக்கக்கூடிய ஆட்களாக நிறுத்துகிறார்களோ அதே போல் இந்த தடவை ஓபிஎஸ் தரப்பும் டிடிவியும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே. அதற்கான வேலைகள்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்களாம். இதில் என்னென்னாங்க, ஏற்கனவே முதல்ல வந்து ஓபிஎஸ் சில தடுமாற்றங்களை பண்ணார், ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மருது அழகராஜுக்கு அந்த பேப்பர் சம்மந்தமான வேலை, பண்டூட் ராமச்சந்திரன்ட்டு ஆலோசனை, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள்ட்ட ஒரு வேலை, அப்புறம் நம்ம ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்தவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு சில வேலை, இப்படி எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து வேக வேகமாக காய்கறி நடத்திட்டு இருக்காங்க. இந்த தடவை அடுத்து ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை திரட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல முழு மூச்சாக இருந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுடைய பார்வை எப்படியும் குடநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இவர்களை விடாது, இவர்களை கை வச்சிடும், அப்போ ஓபிஎஸ் கைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வெகுவாக இருக்குது. அது எந்தளவுக்கு சாத்தியத்தில் அந்த ஒரு பேச்சு இருக்குது. இன்னும் குறிப்பாக சனாதனத்தை பற்றி சசிகலா அவர்கள் பிஜேபி ஆதரித்து பேசுகிறாங்க, ஆனால் ஓபிஎஸோ எடப்பாடியோ நடுநிலை இருக்காங்க. இது நல்ல முன்னே சொல்லலாம், ஏன்னா அதிமுகவுடைய கொள்கை சனாதனத்தை ஆதரிப்பது அல்ல, ஆனாலும் சசிகலா அதை அதை பண்ணுறாங்க ஏன்னு நமக்கு தெரியல. அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம் இவர்களுக்கெல்லாம், என்னங்க சசிகலா டிடி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர மாட்டாங்களே, சசிகலா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு துரோகி எடப்பாடின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளியூருக்கு வரக்கூடிய தகவல்கள் எடப்பாடிகிட்ட ஒரு டீல் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் அவர்கள் தொண்டர்களை சூறையிடுது. ஓபிஎஸ் முதல்ல சுணக்கமாக இருந்தார், உண்மைன்னா உண்மை, இப்போ அப்படி இல்லை. அவர் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார், ஏன்னா வேகம் எடுக்கலைன்னா அவருக்கு தெரியும் இந்த அரசியலை விட்டு தன்னை எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக அப்புறப்படுத்திடுவார். அவருக்கான முயற்சியில் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலி தான். இன்னும் குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்களை எண்ணிக்கை அதிகப்படுத்துவதே உள்ளே வந்து முணுமுணுப்பு நிறைய ஏற்று யாரும் கட்சி விட்டு போக மாட்டாங்க. என்னென்னா இன்றைக்கி சென்னையில் மிக மிக முக்கியமான தொகுதின்னு பார்த்தா சோழிங்கநல்லூர், அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக வேண்டியப்பட்டு ஃபண்டு பண்ணுற ஒருத்தர் இருக்கார். அவரை எதிர்த்து அங்கே சில பேருக்கு கோபம் இருக்குது. அவர்கள் இந்த ஓபிஎஸ் தரப்பு உள்ளடி வேலை பகலில் நிறையா ஊரில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. இது எங்கே போய் முடியும் தெரியல. இன்றைக்கி ஓபிஎஸ் பேசுனது அதிமுக என்ற கோபத்தை ஏற்படுத்தினாலும் உள்ளுக்குள்ளே நிறையா அதாவது புலம்பல் நிறையா இருக்குது. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.